ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இடஒதுக்கீடு அதாவது ரிசர்வேஷன் பற்றி நிறைய பேர் நிறைய குழப்பத்திலே இருக்கீங்க. ஸோ அது ரிலேட்டடான ஒரு தெளிவான விளக்கம் இந்த வீடியோவில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த இடஒதுக்கீடெல்லாம் தாண்டி நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் எடுத்தால், அதாவது எவ்வளோ பர்சன்டேஜுக்குள்ளே போனால் உங்களுக்கு கன்ஃபார்ம்டாக வேலை அப்படிங்கிறதும் இதில் பார்க்கலாம். சரிங்களா? இதெல்லாமே தாண்டி, அதாவது டைபிஸ்ட்டு சிஓஏ கோர்ஸ்ன்றாங்க, பிஎஸ்டிஎம் சொல்கிறாங்க, எம்பிசி பிஎஸ்சி வேக்க இடஒதுக்கீடு, ஸோ இதெல்லாமே தாண்டி, ஓகேங்களா, இதெல்லாம் தாண்டி எவ்வளோ இது எடுத்திருந்தால் நீங்கள் கன்ஃபார்மாக வேலைக்கு போகலாம் அப்படிங்கிறதும் பார்க்கலாம். அதை தாண்டி இப்போ ரீசெண்டாக ஒரு அப்டேட் வந்துருச்சு இல்லையா, ஸோ அந்த அப்டேட் பார்த்துடலாம். அதாவது எம்பிசிக்கு வந்து நமக்கு டோட்டலாக 69% இடஒதுக்கீடு இருக்குது. அதில் வந்து எம்பிசிக்கு 20% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ அதில் உள் இடஒதுக்கீடு அப்படிங்கிற மாதிரி வந்து வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லை, அது இல்லாமல் டிஎன்சி சீர்மரபினர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸோ அவர்களுக்கு 7% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இது உள் இடஒதுக்கீடு. சரிங்களா? இது இல்லாமல் மற்ற எம்பிசி எம்பிசியில் வரவங்களுக்கு 2.5% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாமே வந்து இந்த இடஒதுக்கீடு உள் இடஒதுக்கீடு அப்படிங்கிறது மற்ற பிரிவினரை வந்து பாதிக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பாதிக்காது. ஸோ இந்த இதெல்லாமே வந்து எம்பிசிக்குள்ளே தான், அவங்களுக்குள்ளே தான் வந்து இது வந்து உள் இடஒதுக்கீடு அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? ஸோ இப்போ இதில் வந்து பெரிய அளவில் மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து அஃபெக்ட் ஆகுமா மற்றவங்களுக்கு, இல்லை அவர்களுக்கு ஏதாவது பெரிய அளவில் சேஞ்ச் இருக்குமா அப்படின்னு கேட்டால், என்ன கேட்டால் பெரிய அளவில் டிஎன்பிசி ஆஸ்பிரன்ஸை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் சேஞ்சஸ் அப்படிங்கிறது இருக்காது. ஏன் அப்படின்னா, ஸோ இந்த ஒன் இயர் அப்படிங்கிற கேட்டகரியில் வரவங்க வந்து மெஜாரிட்டியான அதிகப்படியான பாப்புலேஷன்லாம் இருக்காங்க. அதை எம்பிசிக்குள்ளேயே வரவங்கள சொல்கிறேன், அதிகப்படியான பாப்புலேஷனில் தான் இருந்துட்டுருக்காங்க. ஸோ எக்ஸாமை கிளியர் பண்ணி உள்ளே போகிறவங்களும் எம்பிசியில் வந்து மெஜாரிட்டியாக அவங்க தான் வந்து போயிட்டுருக்காங்க. சரிங்களா? ஸோ இதனால் பெரிய அளவில் சேஞ்சஸ் இப்போ அந்த கேட்டகரியில் வரவங்களுக்கு பெரிய அளவில் சேஞ்ச், அதாவது கம்மியான மார்க் எடுத்தாலே கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை. சரிங்களா? அதே மாதிரி இந்த டிஎன்சியில் இருக்கவங்களுக்கு பெரிய பாதிப்பு இல்லை வந்து அவங்களுக்கு கெயின் அப்படிங்கிறது பெரிய அளவில் இல்லை. ஸோ இது வேணால் ஒரு சைடு வேணால் டிஎன்சியில் இருக்கவங்களுக்கு வேணால் ஒரு ப்ளஸ்ஸாக வேணால் அமையலாம், எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி வேணால் அமையலாம். மற்றபடி பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்காது. ஒரு 1 or 2 கொஸ்டின் வந்து முன்ன பின்னாக இருக்கும் வழியே பெரிய அளவில் சேஞ்சஸ் அப்படிங்கிறது இதில் இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் மற்ற கேட்டகரியில் வந்தாலும் சரி, இல்லை எம்பிசிக்குள்ளேயே வந்தாலும் சரி, எதில் வந்தாலும் சரி, உங்களுக்கு பெரிய அளவில் சேஞ்சஸ் இருக்காது. ஸோ நீங்கள் எப்பயும் போல் படிக்கிறது அப்படிங்கிறது எப்பயும் போல் தான் இருக்குது, எப்பயும் போல் தான் காம்படிஷன் அப்படிங்கிறது இருக்க போகுது. சரிங்களா? ஸோ அதனால் அது மைண்டில் வச்சுக்கோங்க, இந்த குழப்பம் அப்படிங்கிறது இதோட தீர்த்துடலாம். ஸோ அவ்வளோதான், பெரிய மாற்றங்கள் அப்படிங்கிறது இதனால் இல்லை. இந்த அப்டேட் பொறுத்த வரைக்கும் ஓகே, இந்த ரிசர்வேஷனுக்குள்ளே இந்த மாதிரியான ஒரு உள் இடஒதுக்கீடு இருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ரைட், ஓகே. ஸோ இப்போ இந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்குது? 69% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது அமலில் இருக்குது. சரிங்களா? நிறைய பேருக்கு பார்க்கும்போது இவ்வளோ சதவீத இடஒதுக்கீடு கொடுத்துட்டாங்களே, ஸோ இப்போ எப்படி இப்படி பண்ணால் எப்படி வந்து படிக்கிறவங்க இல்லை வந்து உண்மையாக இது பண்ணுறவங்க எப்படி வருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பம் வரும் நிறைய பேருக்கு. நல்லா பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது இடஒதுக்கீடுங்கிறது அதிகப்படியான இடஒதுக்கீடு தான், மற்ற மாநிலங்களோட கம்பேர் பண்ணும்போது அதிகப்படியான இடஒதுக்கீடு தான். ஆனால் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த 69% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிற 90% பேர் வந்து இதுக்குள்ளேயே வந்து வந்துருவாங்க. சரிங்களா? அந்த 10% யார் வரமாட்டாங்கன்னு உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். ஓசி கேட்டகரியில் இருக்கவங்க மட்டும் தான் வரமாட்டாங்க, மற்றபடி 90% மேலே தான் வரும். சரி, அவங்க எல்லாருமே இந்த 69% இடஒதுக்கீடுக்குள்ளேயே வந்துருவாங்க. சரிங்களா? ஸோ அப்போ நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா 10 of 9 பேர் கண்டிப்பாக இந்த கேட்டகரிக்குள்ளே, இந்த ரிசர்வேஷன் கேட்டகரிக்குள்ளே தான் வந்துடுவீங்க. இதில் வந்து எந்த இடத்துல ப்ராப்ளம் வருது, அதை ப்ராப்ளம் அப்படின்னு சொல்ல முடியாது, எந்த இடத்துல சில மாற்றங்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா, இப்போ வந்து இப்போ எஸ்சி எஸ்டி இந்த கேட்டகரியில் வரவங்களாம் இருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து பெரிய அளவில் வந்து கொஞ்சம் அவங்க அதிலிருந்து அந்த கேட்டகரியிலிருந்து எக்ஸாமில் கிளியர் பண்ணுறவங்க அப்படிங்கிறவங்க கொஞ்சம் கம்மியாக தான் இருப்பாங்க. சரிங்களா? அதுலேருந்து முன்னேறி வரவங்க அப்படிங்கிறவங்க கொஞ்சம் கம்மியாக தான் இருப்பாங்க. ஸோ அதனால் அவங்களுடைய மார்க் அப்படிங்கிறது அந்த அவங்களுடைய கேட்டகரிக்குள்ளே வந்து ஃபில் ஆகிறதுங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா? இப்போ ஒருத்தவங்க வந்து 175 வந்து ஒருத்தவங்க பிசியில் எடுத்திருக்காங்க அப்படின்னா, ஒருத்தவங்க வந்து 172 தான் வந்து ஒரு எஸ்டியில் எடுத்திருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஆர்டர் வைஸாக வந்து ஃபில் பண்ணிட்டே வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து பிசியில் வந்து ஃபில் ஆயிருது, ஜென்ரல் ஃபில் ஆயிருது, அதே மாதிரி பிசியில் ஃபில் ஆயிருது, 175 எடுத்தவங்கள்ட்ட வரும்போது பிசி ஃபில் ஆயிருக்கு, ஓகேங்களா? ஆனால் எஸ்டி இருக்குது, ஜென்ரல் ஃபில் ஆயிருச்சு, பிசி ஃபில் ஆயிருச்சு அப்படின்னா 175 எடுக்கிறவங்களுக்கு கிடைக்காம கூட போகலாம், ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்துட்டே வரும்போது 172 எடுத்த எஸ்டி இருக்கிற ஸ்டூடெண்ட் வந்து பார்க்கும்போது, ஸோ அவங்களுக்கு எஸ்டியில் இது இருக்குது, ஓகேங்களா? வேகன்சின்னு இருக்குது. அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு கிடைச்சிரும், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வரும்போது தான் நான் வந்து 175 எடுக்கிறேன் எனக்கு கிடைக்குது, அவங்க 172 தான் எடுக்கிறாங்க எனக்கு கிடைக்கல, அவங்களுக்கு 172 தான் எடுக்கிறாங்க அவங்களுக்கு கிடைச்சிருது அப்படிங்கிற இந்த ஒரு சின்ன ஒரு விஷயங்கள் வந்து கிளாஷ் வந்து அந்த இடத்துல தான் ஆகுது. சரிங்களா? ஸோ இதனால் வந்து நம்ம வந்து பெரிய அளவில் விரக்தி அடையணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லவே இல்லை. ஏன் அப்படின்னா, ஸோ அந்த கேட்டகரியில் வந்து இருக்கிறவங்க முன்னேறல, அதிகப்படியாக முன்னேறல அப்படிங்கிறனால அவங்களுக்கு இடஒதுக்கீடு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு எங்கே அப்படின்னா, பொதுவாக ஜென்ரலில் எவ்வளோ இருக்குது, 31% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது ஃப்ரீயாக தான் இருக்குது. சரிங்களா? அது இல்லாமல் நீங்கள் எந்த கேட்டகரியில் வந்தீங்கனாலும் சரி, ஒரு எம்பிசியில் வந்தாலும் சரி, பிசியில் வந்தாலும் சரி, எஸ்சியில் வந்தாலும் சரி, எஸ்டியில் வந்தாலும் சரி, உங்களுக்குள்ளே உங்களுடைய சமூகத்தினர் எவ்வளோ பேர் இருக்காங்க பாப்புலேஷனை பொறுத்து அவங்க இடஒதுக்கீடு அப்படிங்கிறது வச்சிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே போட்டி அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அந்த பாப்புலேஷனுக்குள்ளே இந்த அளவில் அவங்க வந்து முன்னேறிக்கிறாங்க, முன்னேறல அப்படிங்கிறதெல்லாம் தொகுது, அதுக்குள்ளே நமக்கு இடஒதுக்கீடு அப்படிங்கிறத வச்சிருக்காங்க. சரிங்களா? அப்போ அதுக்குள்ளே போட்டி போட்டு வரணும், அந்த அளவில் வரணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இது மெயின் விஷயம். இதெல்லாமே தாண்டி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் இருக்குன்னா இந்த 69% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது
இருக்குது. அது இல்லாமல் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது இருக்குது. இது இல்லாமல் தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு 20% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இது இல்லாமல் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு இருக்குது, அதே மாதிரி வந்து ஆதரவற்ற விதவிகளுக்கு இருக்குது, எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு இருக்குது. இதெல்லாமே சின்ன சின்ன கோட்டாஸ் வந்தாங்க அங்கே இருக்குது சரிங்களா. பெரிய அளவில் இதெல்லாம் இருக்காது. 20% தமிழ் வழி படித்தவர்களுக்கு மட்டும் 20% இடஒதுக்கீடு இருக்குது. மற்ற அளவில் மற்றதெல்லாம் பெரிய அளவில் நம்பர்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்காது, ஆவரேஜாக கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும் சரிங்களா. ரைட், ஓகே. ஸோ இப்போ இந்த பர்சன்டேஜில் இருக்கிற இந்த ரிசர்வேஷன் எல்லாமே பார்த்துட்டு இதெல்லாமே கழிச்சிருங்க ஓகேங்களா. டோட்டலாக இருக்கிற 100% இருக்குது அப்படின்னா இந்த 100% ஓப்பன் கேட்டகரி, அதாவது இந்த ரிசர்வேஷனுக்குள்ளேயே வராமல் இருக்கிறது மீதி 31% சரிங்களா. இந்த 69 இல்லாமல் இந்த 31% வந்து பெண்களுக்கான ரிசர்வேஷன், தமிழ் வழி படித்தவர்களுக்கு பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷனாக இருக்கலாம், மற்ற ரிசர்வேஷன் எல்லாத்தையும் கழிச்சோம் அப்படின்னா கூட மீதி எவ்வளோ இருக்கும், குறைஞ்சது 10% இருக்கும் சரிங்களா. அதாவது இப்போ 100 வேகன்சி இருக்குன்னா அதில் 10 பேர் வந்து எந்த ஒரு ரிசர்வேஷனும் இல்லாமல் இருந்தீங்க, டாப் 10 பேரில் நீங்கள் ஒருத்தங்களா வந்தீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு கிடைத்து விடும் ஓகேங்களா. அது மயில முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு குரூப் 4 ஒரு 10,000 வேகன்சி வருதுன்னு வச்சுக்கோங்களேன் சரிங்களா. ஸோ நீங்கள் உங்களுடைய எய்ம் எங்கே இருக்கணும் அப்படின்னா இந்த உங்களுடைய கேட்டகரியில் வருமா, இவ்வளோ கட் ஆஃப் எடுத்தால் கிடைக்குமா, அப்படி எடுத்தால் கிடைக்குமா, இப்படி எடுத்தால் கிடைக்குமா, அப்படிலாம் இல்லை. 10,000 அப்படிங்கிறது கூட உங்களை மைண்டில் போகக்கூடாது. அதில் 10%, அதாவது டாப் 1,000 வரணும் அப்படிங்கிறத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து அதிகப்படியான இலக்கு தான். இது வந்து டாப் 100 அப்படின்னு வச்சால் தான் உங்களால் நல்ல ஸ்கோர்லாம் எடுக்க முடியும் சரிங்களா. டாப் 1,000 அப்படிங்கிறது மினிமம் ஓகேங்களா. டாப் 1,000 வரணும், நீங்கள் எந்த கேட்டகரியில் வேணால் வாங்க, இதில் வேணால் வாங்க, எந்த ரிசர்வேஷன்லாம் வாங்க, ஆனால் உங்கள் மைண்டில் என்ன இருக்கணும் அப்படின்னா டாப் 1,000 வரணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ இந்த டாப் 10,000 இந்த டாப் 1,000, அதாவது இந்த 100% 10% போகிறதுக்கும் வந்து என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 10,000 ரேங்கில் எடுக்கிறாங்க இல்லையா. ஸோ அதாவது குரூப் 4 இல்லை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிட்டு இருக்கேன் சரிங்களா, ஒரு ஆவரேஜாக சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஓவரால் ரேங்க் பொறுத்த வரைக்கும், ரேங்க் அப்படிங்கிறது ஓவரால் ரேங்க், எந்த கம்யூனிட்டி ரேங்க் அப்படிங்கிறது இல்லை, ஓவரால் ரேங்க் சரிங்களா. ஸோ இந்த 10,000 ரேங்க் எடுக்கிறவங்க எவ்வளோ கொஸ்டின் எடுத்திருப்பாங்க அப்படின்னா, ஒரு 170 கொஸ்டின் எடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 10,000 ரேங்க்ங்கிறவங்க 170 கொஸ்டின் எடுத்திருக்காங்கன்னா, இந்த 1,000 ரேங்க் இருக்கு இல்லையா, ஸோ இந்த 1,000 ரேங்க் இருக்கு இல்லையா, ஸோ இந்த 1,000 ரேங்க் எடுக்கிறவங்க எவ்வளோ எவ்வளோ எடுத்திருப்பாங்கன்னா 180 எடுத்திருப்பாங்க சரிங்களா. இந்த பெரிய அளவில் டிஃப்ரென்சஸ் அப்படிங்கிறது இருக்காது, ஒரு 10 கொஸ்டின் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும் சரிங்களா. ஸோ நீங்கள் இந்த கன்ஃபியூஷன், இந்த பிஎஸ்டிஎம், இந்த ஒரு இடஒதுக்கீடு சம்மந்தமாக விஷயமாக இருக்கலாம், இல்லை மற்ற ரிசர்வேஷன் சம்மந்தமாக இருக்கலாம், சிஓஏக்கு கோர்ஸு டைப்பிங்கு அது இது அது இதுன்னு, இதில் கிடைக்குமா அதில் கிடைக்குமா, அப்படியா இப்படியா, அது பண்ணலாமா இது பண்ணலாமா, இந்த கன்ஃபியூஷன்லாம் தவிர்த்துட்டு நம்ம வந்து எக்ஸாம்ஸ்லேயும் இந்த ஸ்டடீஸ்லேயும் கான்சன்ட்ரேஷன் பண்ணாலே இந்த 10 கொஸ்டின்ங்கிறது ஈஸியாக அடிக்கக்கூடிய மார்க் தான் சரிங்களா. பெரிய கஷ்டப்படணும், இது வந்து ரொம்ப முடியாது முடியவே முடியாது அப்படிங்கிறதெல்லாம் இல்லவே இல்லை, அதுவும் ஈஸியாக அச்சீவபிள் தான். நீங்கள் படித்ததில் தப்பு பண்ணாமல் இருந்தாலே இந்த 170 180 மேலே அசால்ட்டாக நீங்கள் போயிடலாம் சரிங்களா. ஸோ அப்போ உங்களுடைய எய்ம் என்னவாக இருக்கணும், இந்த 180 தாண்டணும் அப்படிங்கிற, 180 நான் இதாக சொல்கிறேன் அவரேஜாக சொல்லிட்டு இருக்கேன். அந்த 1,000 அப்படிங்கிற அந்த 10% நீங்கள் போகணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க சரிங்களா. இதுதான் மெயின். இதே குரூப் 2A எக்ஸாம்னா வந்து ரெண்டு கம்பைன் பண்ணியிருக்காங்க, அதனால் மினிமமாக ஒரு 2,000 வேகன்சியாச்சும் நமக்கு கண்டிப்பாக வந்துடும் சரிங்களா. ஸோ அப்போ என்ன அப்படின்னா, குறைஞ்சது ஒரு டாப் 200 நீங்கள் போகணும் அப்படிங்கிறது உங்கள் மைண்டில் வச்சுக்கணும் சரிங்களா. ஸோ இது வந்து என்னென்னா டாப் டாப் நீங்கள் கண்டிப்பாக வேலைக்கு போகணும்னா இந்த இதுக்குள்ளே போயிட்டீங்கன்னா எந்த ரிசர்வேஷன்லாம் தாண்டி உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிரும் அப்படிங்கிறது தான் சரிங்களா. இதில் பொறுத்த வரைக்கும், அதாவது குரூப் 4 பொறுத்த வரைக்கும் டைப்பிஸ்ட் இருக்குது, ஜூனியர் அசிஸ்டன்ட் இருக்குது, தனித்தனியாக போஸ்டிங் இருக்குது. ஸோ இதில் ஜூனியர் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள டைப்பிஸ்ட்டுக்கு டைப்பிஸ்ட் முடிச்சவங்க தான் வருவாங்க சரிங்களா. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது ஓகேங்களா. ரைட், ஸோ இது வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் தாண்டி வந்து ஒருவேளை அதில் நீங்கள் கிடைக்கலனா கூட, இப்போ இந்த 1,000 சொன்னேன் இல்லையா, ஸோ அதுக்குள்ளே வரல, அந்த 10% வரல அப்படின்னா கூட வந்து உங்களுக்கு மற்றது உங்களுக்கு காப்பாற்றலாம் சரிங்களா. அதாவது உங்களுடைய 69% நீங்கள் வர கேட்டகரியில் வர ரிசர்வேஷன் உங்களுடைய கேஸ்ட் வந்து உங்களை காப்பாற்றலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாவது தமிழ் வழியில் படிச்சிருக்கீங்களா அது உங்களை காப்பாற்றலாம், இல்லை வேறு ஏதாவது ரிசர்வேஷன் இருக்கா அது உங்களை காப்பாற்றலாம் சரிங்களா. இதெல்லாம் செகண்டரி ஆப்ஷன்ஸ் தான் ஓகேங்களா. நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இந்த 10% வரணும் அப்படிங்கிறத எய்ம் வச்சு போங்க. ஒருவேளை இல்லை அப்படின்னா கூட பின்னாடி இருக்கிற இந்த ஆப்ஷன்ஸ் உங்களை காப்பாற்றும் சரிங்களா. இதெல்லாமே அடுத்தடுத்த ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ இதனால தான் கண்டிப்பாக இது இதனால தான் எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது போகக்கூடாது. இதெல்லாம் தாண்டி ஓப்பன் கோட்டாலேயே நான் போவேன் அப்படிங்கிறது உங்கள் மைண்டில் வச்சுக்கணும் சரிங்களா. இந்த 10% எது சொல்கிறேன்னா, எந்த இதுவுமே இல்லாமல் உமன் கேட்ட உமனுடைய உமனுக்கு கூட வந்து 33% இடஒதுக்கீடு இருக்குது, அது இல்லாமல் இல்லாமல் ஜென்ரலில் ஓப்பனில் மேலில் வரீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த 10% அப்ளிகபிள் ஆகும். இது இல்லாமல் வந்தீங்க அடுத்தடுத்தில் வரீங்க அப்படின்னாலே அதுக்கு கீழே கீழே வரீங்கனாலே உங்களுக்கு ஒவ்வொரு இடஒதுக்கீடு அப்படிங்கிறது ஒவ்வொன்றும் அப்ளிகபிள் ஆகிட்டு வந்துட்டு தான் இருக்கும் சரிங்களா. ஸோ அதை மறந்துடாதீங்க. அதே மாதிரி வேறு என்னென்ன வாய்ப்புகள், இடஒதுக்கீடு சம்மந்தமான வேறு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் கேஸ்ட்டுக்குள்ளே வரீங்க அப்படின்னா, இந்த பிசி எம்பிசி எம்பிசி எஸ்டி எஸ்டி இதுக்குள்ளே கேஸ்ட்டுக்குள்ளே வரீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு தனித்தனியாக அதுக்குள்ளேயே இடஒதுக்கீடுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும் சரிங்களா. அதில் நீங்கள் எதுவுமே பண்ண தேவை, உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அதனால் கம்யூனிட்டி வைஸ் உங்களுக்கு ரேங்க் பொறுத்து தான் ஜாப் அலோகேட் பண்ணுவாங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை சரிங்களா. ஸோ இது இல்லாமல் நீங்கள் வந்து தமிழ் வழியில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா 20% இடஒதுக்கீடு இருக்குது, அது மெயினாக வந்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ தமிழ் வழியில் படிச்சிருக்கீங்கன்னா அதற்கான கரெக்டான பிஎஸ்ஐஎம் சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க, அதை வச்சு அதை நீங்கள் கிளைம் பண்ணிடலாம் சரிங்களா. இல்லை நீங்கள் உமனாக இருந்தீங்க அப்படின்னா நார்மலாக உங்களுக்கு
உங்களுக்கு 33% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது நார்மலாக உங்களுக்கு அப்ளிகபிள் ஆயிரும். அது உங்களுக்கு நார்மலாக எப்பயும் போல உங்களுக்கு வந்துடும் சரிங்களா, காஸ்ட் மாதிரி அது உங்களுக்கு வந்துடும். ஸோ பி இதுக்கு வந்து 20% இடஒதுக்கீடு பிஎஸ்டிஎம்க்கு வந்து நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு கிளைம் ஆகும். இது இல்லாமல் வந்து ஆதரவற்ற விதவைகளுக்கு சில இடஒதுக்கீடு அப்படிங்கிறது இருக்குது சரிங்களா. ஸோ அந்த லிஸ்ட்டில் வந்தீங்கன்னா நீங்கள் அது வந்து இது பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ்மேன் இந்த ராணுவத்தில் இருந்து ரிட்டைர்மெண்ட் ஆவாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு எல்லாமே வந்து அவங்களுக்கு தனியான இடஒதுக்கீடு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இதெல்லாமே கூட இருக்குது சரிங்களா. அந்த இதில் வந்தீங்கன்னா நீங்கள் அது கிளைம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஊனமுற்றோர் இவங்களுக்கு வந்து தனியான ஒரு இடஒதுக்கீடு அப்படிங்கிறது இருக்குது சரிங்களா. ஸோ இந்த கேட்டகரிகளெல்லாம் வரீங்க அப்படின்னா நீங்கள் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது மெயினாக தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. மெயினாக ஓப்பன் கோட்டாவில் போக போக பாருங்கள், மற்றபடினா என்னென்ன ஆப்ஷன் இருக்கும் தெரிஞ்சுக்கோங்க, அதெல்லாம் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க சரிங்களா. இப்போ டைப்பிஸ்ட் வந்து முடிக்க வேணாம் அப்படிங்கிற சொல்ல குரூப் ஃபோருக்கு டைப்பிஸ்ட் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 to 7 கொஸ்டின் வந்து கம்மியாக போட்டால் கூட உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது இல்லாமல் மற்ற கேட்டகரியில் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது சரிங்களா. ஸோ குரூப் 4 தான் உங்களோட எய்மே அப்படின்னா நீங்கள் டைப்பிஸ்ட் கூட முடிச்சு வச்சுக்கலாம். டைம் இருக்கிறது அப்படின்னா நீங்கள் வந்து இது கூட முடிச்சு வச்சுக்கலாம். இல்லை எனக்கு வந்து எக்ஸாம் வரப்போது நான் வந்து இதை விட்டுட்டு நான் வந்து டைப்பிஸ்ட்லாம் முடிச்சுட்டு நான் வரேன் அப்படின்ற வெயிட் பண்ண வேணாம். இப்போ எக்ஸாம் வருதுன்னா எக்ஸாமுக்கு இப்போ உங்கள்கிட்ட டைப்பிஸ்ட் சர்டிஃபிகேட்டே இல்லை, இப்போ இன்னும் ஒரு 6 இருக்குன்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா டைப்பிஸ்ட் முடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு 1.5 ஆச்சும் வந்து மினிமம் ஆயிரும் சரிங்களா. ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ நீங்கள் எக்ஸாமுக்கு ஃபுல்ஃபில்லாக படிக்க தான் பார்க்கணும் இல்லையா. நான் டைப்பிஸ்ட்லாம் முடிச்சுட்டு தான் டைப் ரைட்டிங்லாம் முடிச்சுட்டு வந்து எக்ஸாம் பார்த்துக்கிறேன் அப்படின்றக்கூடாது. ஸோ இப்போ எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுங்கள், டைப்பிங் வேணால் சைட் பை சைடு உங்களுக்கு போட்டுட்டு கூட இருக்கலாம் சரிங்களா. அதே மாதிரி சிஓஏ சர்டிஃபிகேட்டும் அதே மாதிரி தான். ஸோ நீங்கள் டைப்பிங் முடிச்சிட்டிங்க அப்படின்னா சிஓஏ போகிறதுனா நீங்கள் போகலாம். ஆனால் சிஓஏ போயிட்டு நான் டைப்பிங்லாம் முடிச்சுட்டு தான் வந்து குரூப் 4 ப்ரிப்பேர் ஆவேன், அதெல்லாம் முடிச்சா தான் எனக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கிறத நம்பிட்டு இருக்கு வேணால் ஓப்பன் கோட்டாலே கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் முடிச்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு செகண்டரியான ஒரு ஆப்ஷன் ஓகேங்களா. ஸோ இதில் கிடைக்கலனா கூட அதில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இதெல்லாம் பெரிய சேஞ்சஸ் அப்படிங்கிறது இல்லை, எதுலனாலும் நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு எல்லாமே தரவாக நீங்கள் படித்து தான் ஆகணும் சரிங்களா. ஸோ என்ன அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கிற அந்த காம்படிஷனுங்கிறது குறையும் ஓகேங்களா. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 180+ எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக ஓப்பன் கோட்டில் கிடைக்குதுன்னா 170+ எடுத்தாலே இதில் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா. ஸோ இதே வேறு சில இதிலலாம் வந்து கேட்டகரிலாம் வந்திங்கன்னா ஒரு 150-160 எடுத்திங்கனாலே உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா. ஸோ அந்த 150 எடுக்கிறதுக்கும் 160 எடுக்கிறதுக்கும் நம்ம வந்து எஃபர்ட் போட்டு படித்து தான் ஆகணும். அவங்களும் வந்து லேஸ்ட் பட்டதாக வந்து ஈஸியாக அவங்க உள்ளே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட முடியாது சரிங்களா. என்ன அதுக்கு மேலே ஒவ்வொரு மார்க்கும் எடுக்க எடுக்க அது டஃப்னஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் சரிங்களா. ஸோ இதில் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் நண்பா, நீங்கள் வந்து ரொம்ப போட்டு குழப்பிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. டாப்பில் வரணும், டாப் 10%க்குள்ளே உங்களுடைய எய்ம் வந்து 100% இடஒதுக்கீடுலாம் விட்டுருங்க, எல்லாத்தையும் விட்டுருங்க. டாப் 10%க்குள்ளே நான் போகணும், டாப் இப்போ ஒரு 1000 வேகன்சின்னா டாப் 100க்குள்ளே நான் போகணும் அப்படிங்கிறத மட்டும் மெயினாக எய்ம் வச்சுக்கோங்க. இடஒதுக்கீடுலாம் தாண்டி ஓப்பன் கோட்டாவில் போகணும். அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பமான டிபார்ட்மெண்ட் வேணும், விருப்பமான ஊரில் அதாவது உங்களுடைய சொந்த ஊர்லேயே வேணும் விருப்பமான டிபார்ட்மெண்ட்டு, அந்த அதே போஸ்டிங் வேணும் விருப்பமான போஸ்டிங் வேணும் அப்படின்னா நீங்கள் டாப் ரேங்க் எடுத்திங்கன்னா தான் அது கிடைக்கும் சரிங்களா. ஸோ நீங்கள் விருப்பப்பட்டது வேணுமா இல்லை இருக்கிறதுல நீங்கள் எடுத்துக்கணுமா அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. நீங்கள் டாப் ரேங்க் டாப் போஸ்டிங் எடுத்து போனீங்கன்னா தான் விருப்பப்பட்ட இடத்துல விருப்பப்பட்ட போஸ்டிங் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா. அதுவும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் போகும்போது ஏதோ ஒரு வேலை கூட கிடைக்கட்டும் அப்படின்னு நினைப்பீங்க, ஆனால் அந்த இதில் போஸ்டிங் போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது ஐயோ சொந்த ஊரில் கிடச்சிருக்கலாமோ, ஐயோ அந்த டிபார்ட்மெண்ட் கிடச்சிருக்கலாமோ அப்படிங்கிறது அங்கே தான் திங்க் பண்ணுவீங்க. ஸோ இப்போயே திங்க் பண்ணுங்கள், இப்போயே எஃபர்ட் போட்டு டாப் ரேங்க்கில் வரணும்னு பாருங்கள். ஏன்னா டாப் ரேங்க்கில் வரணும்னு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா தான் கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட அடுத்தடுத்த கேட்டகரியில் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா. ஸோ இவ்வளோ தான் முக்கியமான விஷயங்கள். நிறைய பேர் இந்த ரிசர்வேஷன் பற்றி கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதே மாதிரி நிறைய பேர் வந்து இதனால் வந்து எனக்கு ரொம்ப பாதிப்பாக இருக்குது அப்படி இப்படி இப்படின்ற மாதிரி நெகட்டிவாலாம் கேட்குறீங்க. அப்படிலாம் இல்லவே நான் இல்லவே இல்லைன்னா உங்களுக்கான வாய்ப்புகள்ங்கிறது நிறைய இருக்குது. என்ன மற்றதை விட கொஞ்சம் எஃபர்ட் போட்டிங்கன்னா போதுமானது. இந்த ஓசியில் கேட்டகரியில் வரவங்க நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட் சேர்த்து போட்டிங்கனாலே முடிஞ்சு போச்சு, உங்களுக்கு ஈஸியாக வந்து கிடச்சி விடும் சரிங்களா. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து உங்களுக்கான வழி இவ்வளோ தான் அப்படின்றப்ப அந்த வழிக்குள்ளே நீங்கள் வந்து காம்படிஷனுக்குள்ளே ஹெவியாக நீங்கள் போட்டு உங்களுடைய எஃபர்ட் போட்டு ஜெயிச்சு வந்துடலாம் சரிங்களா. முடியாது அப்படிங்கிறது இல்லவே இல்லை, நிறைய பேர் வந்திருக்காங்க உங்களாலேயும் முடியும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.